நகரம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் ஆணை பிறப்பித்தும் கர்நாடக அரசு தமிழகத்துக்குரிய நீரை தரம் மறுக்கிறது. அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த மாதிரியான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார் என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அரங்கில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருண பாரதி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவர். ஐயா வணக்கம். கடந்த ஒரு வாரமாக அந்த செய்தி தொடர்ந்து பேசப்படுது. காவிரி மேலாண்மை அல்லது காவிரி அந்த ஒழுங்கா ஆணை பிறப்பித்தும் கர்நாடக அரசு அதை செயல்படுத்த முனையவில்லை, அந்த சட்டத்தை மீறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய தலைவர்களும் குறிப்பாக மணியரசன் ஐயா உள்ளிட்டவர்கள் அது குறித்து போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறது? உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறது? நாங்கள் குற்றச்சாட்டு வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க செய்கிறது இல்லை அப்படின்னு. தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2018 காவிரி இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட பிறகு 2018 இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா 2024 6 ஆண்டுகள், இந்த 6 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஒரு மாதம் கூட எந்த அளவை திறந்து விட வேண்டும், எந்த அளவு தண்ணீரை இந்த மாதத்துக்கு திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் அந்த காவிரி தீர்ப்பாயமும் வகுத்து அவங்க ஒரு ஆணையாக பிறப்பிச்சிருக்காங்களோ, இதுவரை இந்த 6 ஆண்டுகளும் ஒரு முறை கூட இந்த கணக்குக்கேற்ப அவங்க திறந்து விட்டதே கிடையாது. எப்பயாவது மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அவங்க மண்ணை திறந்து விடுவாங்களே தவிர, அந்த மழை வெள்ள காலத்தில் கூட எவ்வளோ திறந்து விட வேண்டும்னு இருக்குது அவங்க சொல்லி. ஒரு அவங்க வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மாதத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு 45 TMC திறந்து கொடுக்கணும். ஜூலை மாதம் எடுத்துட்டோம்னா 34 TMC. அதுபோல் ஒவ்வொரு மாதத்துக்கும் இருக்குது. இப்போ வந்து மழைக்காலம் இருக்குது நமக்கு தமிழ்நாட்டில், மழை பெய்கிற அந்த மாதங்களுக்கெல்லாம் என்னென்னா 2.5 TMC ஒவ்வொரு மாதத்துக்கும். இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதுலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னா 2.5 TMC. அதன் பிறகு அந்த கால, ஏன்னா நம்ம பயிர் சாகுபடி எந்த காலத்தில் பண்ணுறோம் அதை வச்சு தான் அந்த பருவத்துக்கு ஏற்ப பண்ணணும்னு சொல்லிட்டு காவிரி இறுதி தீர்ப்பாயம் 2007 சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்தி 2018 கொடுத்தாங்க. இந்த 2014 கொடுத்த இந்த ஆணை இப்போது வரை இந்த நிமிடம் வரை ஒரு முறை கூட கர்நாடகத்தால் பின்பற்றப்படவில்லை. இப்போ இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இது வந்து தீர்ப்பு வந்ததுலேருந்தே ஐயா மணியரசன் அவர்கள் காவிரி உரிமை மீட்பு குழு என்று அமைத்து அங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில், தஞ்சையில் பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டுருக்குறோம். அந்த காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் அல்தருடைய குடும்பாவை எரிச்சிருக்கோம். ஏன்னா அவர் நடுநிலை தவறிய நபராக இருக்கிறாரு, கன்னட சார்போடு நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்தமாரி போராட்டங்கள்லாம் நடத்திட்டு. நாங்கள் அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்ன வச்சுட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ ஆண்டுகாலம் அமைதியாக அரசில் இருந்தவங்க, எதிர்கட்சியாக கடந்த காலத்தில் இருந்த இதே திமுகவினர் இன்றைக்கு துரைமுருகனே நேராக என்ன சொல்கிறாரு, ஒரு முறை கூட அவங்க விட்டதில்லை. இப்போ ஒரு முறை கூட அவங்க தண்ணீர் விட்டதில்லை என்பதை உரிய முறையில் புகார் அளித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்களா? இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, திமுக செஞ்சதே கிடையாது, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் செஞ்சதில்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஜூலை 11 காவிரி ஆணைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாட்டு அணையில், அங்கே மேட்டூர் அணையிலையும் அங்கே காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எவ்வளோ மழை பெய்யுது, காவேரியினுடைய அணைகள் இருக்குல்ல கர்நாடகத்தில், 4 அணைகள் இருக்குது, கேஆர்எஸ் டேமு, ஏமாவதி, ஏரங்கி, கபினி, இந்த 4 அணையில் எவ்வளோ நீர் இருப்புன்னு பார்த்துட்டு அந்த நீர் இருப்பெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி ஃபார்முலா வகுத்து அதற்கேற்ப தான் கர்நாடகத்துக்கு ஒரு ஆணை கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஜூலை 11 கூட்டம் நடக்குது, ஜூலை 12 ஜூலை 30 வரைக்கும் இந்த 5 நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, குறைந்தபட்சம் 11,000 கன அடியை நீங்கள் திறந்து விட வேண்டும். இதெல்லாம் கணக்கு, அந்த 11,000 கன அடினா 1 TMC, அந்த 1 TMC ஒரு நாளைக்கு 1 TMC அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. அதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 11 கூட்டம் நடக்குது, காவிரி ஆணையத்தினுடைய அந்த ஆணை வருது, 12 என்ன பண்ணுறாங்க, கர்நாடகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் TK சிவகுமார் அதெல்லாம் தர முடியாது, இந்த ஆணையெல்லாம் பின்பற்ற முடியாதுன்னு வெளிப்படையாக பேசுகிறார். எங்களால் அந்த உத்தரவை செயல்படுத்த முடியாது என்று வெளிப்படை, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணைக்கிணங்க அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்புடைய ஆணையை செயல்படுத்த முடியாது என்று ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறாங்க. இது வந்து ஏதோ இன்னைக்கு முதல்ல பேசலை, இது வரைக்கும் அந்த எல்லா ஆணைகளையுமே இப்படி தான் ப்ரெஸ் மீட் வச்சு தான் மறுத்துருக்குறாங்க, வெளிப்படையாக மறுத்துருக்குறாங்க. இவர் ஜூலை 12 மறுத்த பிறகு ஜூலை 14 சீதாராமையா மறுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அனைத்து கட்சி குழு கூட்டுறார். அனைத்து கட்சி குழுவை கூட்டின பிறகு அவரால் அந்த நீர் இருப்பை மறைக்க முடியல. அவங்க அணையில் தண்ணி இருக்குதுன்னு அவங்க புள்ளி விவரங்கள் காட்டுது, அவங்க காவிரி ஒழுங்காட்டு குழுவெல்லாம் காட்டுறாங்கன்னு சொல்லும்போது 11,000 கன அடி கொடுக்க முடியாது, 8,000 கன அடி கொடுக்குறோம் அப்படின்னாரு. அவர் சொன்ன அன்றைக்கி மறுநாள் என்னென்னா, கடுமையான மழை பொழிவு வந்து அவங்க 8,000 தான் திறக்கணும்னு சொன்னவங்க
20,000 கனடியை திறக்க வேண்டிய அளவிற்கு பெரிய அளவில் மழை வந்திருந்ததுனால ஓரளவு நமக்கு தண்ணி வந்துச்சு அந்த பகுதியில். அப்போ என்ன விஷயம்னா, என்ன ஆணை போட்டாலும் பின்பற்ற முடியாது என்பதில் அவங்க இப்படி இருக்கிறாங்க. இது வந்து இது நடந்தது இல்லை, இது 11, 12, 14 இப்படி சம்பவங்கள் நடந்தது. 24 ஜூலை 24 திரும்ப காவிரி ஒழுங்காட்டுக்குழு கூட்டம் நடக்குது. தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கணும், எங்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் நீங்கள் போய் முதல்ல சொல்லுங்கள், உங்களுடைய ஆணையை செயல்படுத்த முடியாது என்று கர்நாடக துணை முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆணை கொடுத்தா செயல்படுத்த வேண்டிய வேலையை தான் இவங்க செய்யணும், ஆனால் இவங்க செய்ய மாட்டேன்னு பேட்டி கொடுக்குறாங்க. உங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கணுமா இல்லையா? திமுக சொல்லியிருக்கணும்ல, திமுக முதலமைச்சர் துரைமுருகன் இருக்காரு, அவங்க அதிகாரிகளை வச்சு சொல்லணும்ல. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஒருவேளை இப்போ அவங்க வந்து காவிரி ஆணையத்தில் வந்து அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை இந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பை இந்த செயலில் ஒரு ஆணையை கொடுக்குறோம் அப்படின்னா அதை யாராவது செயல்படுத்த மறுத்தால் என்ன பண்ணுவதுன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. செயல்படுத்த மறுத்தால் நேரடியாக இந்திய அரசு தலையிட்டு அதை செயல்படுத்த வேண்டும். இந்திய அரசு தன்னுடைய ஃபோர்ஸ் அனுப்பி எந்த கேஆர்எஸ் டேமில் நீ தண்ணியை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறியோ அந்த கேஆர்எஸ் டேமை அவங்க வந்து கட்டுப்பாட்டில் எடுத்து அவங்க அனுப்பணும். டெல்லியில் பிஜேபி ஆட்சி, இங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி. பிஜேபி காங்கிரஸ் எதிரிகள் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தண்ணீர் மறுப்பதிலையும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதிலையும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க எல்லா காலத்துலேயுமே. அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி அங்கே காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை டெல்லியில் காங்கிரஸ் இங்கே பிஜேபியாக இருக்கட்டும், தண்ணீர் மறுக்கணுமா, தமிழனை வஞ்சிக்கணுமா, தமிழ்நாட்டு மக்களை இனப்படுகொலை செஞ்சு அழிக்கணுமா, இதில் இந்த ரெண்டு கட்சிகளும் என்றைக்கும் ஒன்றாக இருக்கும். அதுபோல தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணீர் இருக்கும்போதே கூட அதை மறுக்கிறாங்க. தண்ணி அவங்க அணையெல்லாம் நிரம்பி இருந்த போது கூட, இப்போ முன்னால் என்ன சொன்னாங்க, மழை பற்றாக்குறை மழை பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு இருந்தார் சீதாராமையா. இன்றைக்கி அவங்களுடைய அணைகள் எல்லாமே நிரம்பி போச்சு, 4 அணைகளும் நிரம்பி போச்சு. இன்றைக்கு 45 டிஎம்சியை இந்த ஆகஸ்ட் மாதத்து தரணும். இந்த 45 டிஎம்சியை இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த அணைகள்லாம் நிரம்பிய நிலையில் அவங்க கொடுப்பாங்களா? இப்போ உபரி நீரை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அணைகளில் இருக்கக்கூடிய உபரி நீரை மட்டும் இப்போ மழை காலத்தில் தேக்கி வைக்க முடியாததுனால கொடுக்குறாங்க. ஒருவேளை அதை தேக்கி வைப்பதற்கு மேகத்தாட்டில் அணை கட்டிவிட்டார்கள் என்றால் அந்த உபரி நீரை கூட தடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இனப்பகையோடு தமிழ்நாட்டை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு இன வெறியோடு தான் கர்நாடகத்தில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இவர்களை வந்து கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சி இங்கே தமிழ்நாடு நடக்குது. இப்படிலாம் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை போராட்டத்துக்கு வாங்க இப்படின்னு கலந்தலை வச்சு தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் எதிர்ச்சியை உருவாக்குனாதான் கர்நாடகத்தில் ஒரு பயம் வரும், என்ன தமிழ்நாட்டில் பெரிய போராட்டங்கள்லாம் நம்மளை கண்டிச்சு நடக்குது, அப்போ நாம் நீதிமன்ற தீர்ப்பு படி சரியாக நடக்கும் அப்படின்ற எண்ணம் எப்போ அது கர்நாடகத்தில் வரும், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்ச்சி வரும். ஆனால் இவர்கள் உண்மையை மறைத்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதில் கர்நாடகத்தினுடைய பங்காளிகளாகத்தான் இந்த திராவிட கூட்டாளிகள் இங்கே ஆண்டு கொண்டு திராவிட மாடல்னு பேசிட்டு தமிழ்நாட்டை அஞ்சு அழைக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ இந்த தொடர்ச்சியான வேலை திட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி இப்போ போன வாரம் என்ன பண்ணியிருக்கா, துரைமுருகன் டெல்லியில் வந்து புதிய ஆட்சி அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சரை போய் சந்திச்சிருக்காரு. நடுவர் நீர்வளத்துறை பாட்டியில் அவர்களை போய் நேரில் போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட கோரிக்கை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் பிரச்சனை வருதுன்னு அவர் சொல்கிறாரு. துரைமுருகன், மழை பற்றாக்குறை காலம் வருது பாருங்க, அந்த நேரத்தில் எங்களால் தண்ணியை பகிர்ந்து கொள்ள முடியல, அதனால் வந்து இந்த மழை பற்றாக்குறை காலத்தில் தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்கான டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா, அந்த மழை பற்றாக்குறை காலத்துக்கான ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வகுக்கணும் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய அரசு நடுவர் அமைச்சர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறார். இவரெல்லாம் என்ன படிச்சிருக்காரு, இவரெல்லாம் எந்த தகுதியில் வருது தமிழ்நாட்டில் முதல் ஒரு பதவியில் இருக்காருன்னு இல்லை. 2007 காவிரி தீர்ப்பாயம் இதற்கெல்லாம் சொல்லிட்டாங்க. 2007 அவங்க சொல்லிட்டாங்க, ஒருவேளை மழை பற்றாக்குறை வந்துச்சு இந்த பகுதியில், பருவமழை பற்றாக்குறை வந்துச்சுன்னா எவ்வளோ மழை பற்றாக்குறைக்கு வந்து 20-30 விழுக்காடு மழை குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்னன்னா, எல்லோருக்கும் என்னென்ன பகுதி எவ்வளோ விகிதாச்சார தண்ணி இருக்கோ அதில் நீங்கள் அந்த விழுக்காட்டை குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து 30 விழுக்காட்டு மழை பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு தண்ணீரில் 30 விழுக்காட்டை தமிழ்நாடு குறைச்சிக்கணும், கர்நாடகத்தினுடைய தண்ணீரில் வந்து 30 விழுக்காட்டை அவங்க குறைச்சிக்கணும், கேரளாவுக்கும் அப்படி புதுச்சேரிக்கும் அப்படின்னு 2007 சொல்லிட்டாங்க. தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை 2018 அவங்க சுப்ரீம் கோர்ட்டை உறுதிப்படுத்தும் போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காவிரி தீர்ப்பாயத்தினுடைய அளவைத்தான் மாற்றிருக்கும், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாக்களும் எல்லாமே அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் படித்திருக்க வேண்டிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக போய் ஃபார்முலா வருங்கன்னு அவங்ககிட்ட சொல்லும்போது அவன் என்ன ஃபார்முலா வைப்பான், அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து அவங்க எப்போ திறக்கிறாங்களோ வாங்கிக்கோங்கன்னு ஃபார்முலா வைப்போம். ஏன்னா இந்திய அரசு என்ன, தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும்னு இருக்கலாம், எப்படி தமிழ்நாட்டை அழிச்சிட்டு மீத்தேன் எடுக்கலாமா ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் திட்டம் போட்டுட்டு டெல்லியில் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்டே போயிட்டு நீங்களே வந்து எங்களை அழிச்சிருங்கன்னு சொல்கிற மாதிரி இவர் போய் மனு கொடுக்குறாரு துரைமுருகன். அப்போ தமிழ்நாட்டு திராவிட ஆட்சியாளர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இப்ப
இப்போ எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சார்பாக ஆதரவாக நீதிமன்ற தீர்ப்புகள் ஆணைகள் எல்லாம் இருந்தும் கூட அதை சுட்டி காட்டி பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இவர்கள் திராவிட மாடல் திராவிட பாசனம் பேசிட்டு கர்நாடகத்தோட காங்கிரஸோடு கூடி குழுவதுக்காக தமிழ்நாட்டை அழிக்கிறார்கள். இதை தான் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இன்னொரு குற்றச்சாட்டாக மணியரசன் ஐயா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசு அங்கே வந்து துணை முதல்வர் சிவகுமாரும் சித்தராமையாவும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நியாயம் தன் பக்கம் இருந்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே கூட்டின அந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குதே தவிர முதலமைச்சர் ஏன் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலை, அப்போ விவசாயிகளையும் விவசாயத்தையும் அவர் வந்து புறக்கணிக்கிறாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதான் இப்போ என்னன்னா மேட்டூரில் வந்து ஒரு ஆண்டு நடக்கிற குத்து மாவு ஒன்றும் இல்லை. மேட்டூரில் தண்ணீர் வந்து ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடணும், பாசனத்துக்கு திறக்கிறது. வழக்கமாக அது என்ன பண்ணால் அங்கே கூட அதிகாரிகள் பொறியாளர்கள் எல்லாம் பார்த்து மதகெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜூன் 12ஆம் தேதி என்ன தண்ணி இருக்கோ பார்த்துட்டு திறப்பாங்க. அது ஒரு சாதாரண ஒரு இது நடவடிக்கை நடந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து காவிரி உரிமையை அவங்க மீட்க முடியலை இவர்களால். இந்த திமுக அதிமுக ஜெயலலிதா கருணாநிதி இந்த ஆட்சியாளர்கள் யாராலையும் மீட்க முடியல. ஏன் மீட்க முடியலன்னு சொல்கிறோம் அப்படின்னா 1924ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு மைசூர் ஒப்பந்தம் இருக்குல்ல, சென்னை மாகாணம் மைசூர் ஒப்பந்தம், அதை ஒப்பந்தப்படி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தண்ணீர்னு அவங்க அந்த ஒப்பந்தத்தில் எழுதுனது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 TMC, ஒரு ஆண்டுக்கு 600 TMC நான் வாங்கிட்டு இருந்தோம் 1924ஆம் ஆண்டு ஒப்பந்தம். அதன் பிறகு பார்த்தோம்னா அவர்கள் புதிய புதிதாக அணையை கட்டுறாங்க, சட்டவிரோதமாக கட்டுறாங்க, தமிழ்நாட்டினுடைய அனுமதியெல்லாம் வாங்காமல் கட்டிட்டாங்க. அப்படியெல்லாம் கட்டுவதற்கு முன்பு 1972 இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைக்கிறாங்க, எவ்வளோதான் தண்ணி இருக்குது எவ்வளோதான் தண்ணி வருதுன்னு ஒரு அறிக்கை எடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுக்கும்போது புள்ளிவரமாக எடுக்கும்போது ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சராசரியாக வந்த தண்ணீர் என்பது 372 TMC 1972 372, அதாவது 600 TMC வாங்கிட்டு இருந்த நாம 372 குறைஞ்சிச்சு. ஏன்னா அவன் அணைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டான், அவங்க பாசன பரப்பை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 372 இப்போ 1970களில். அதன் பிறகு மேட்டூர் அணை கட்டப்பட்ட பொன்விழா 1984 வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பொன்விழா மலரில் எவ்வளோ ஆண்டுகள் இந்த 50 ஆண்டுகளில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது அவங்க 84 கொடுக்குற புள்ளிவரப்படி 360 குறையுது டிஎம்சி. ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய சராசரி மேட்டூருக்கு தண்ணி வர தண்ணி தான் 360 குறையுது. 1991 இந்த காவிரி தீர்ப்பாயம்னு அமைக்கிறதுக்குனால ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த காவிரி தீர்ப்பாயத்தினுடைய ஒரு இடைக்கால தீர்ப்பு. அதில் நமக்கு என்ன டிஎம்சி ஒதுக்குறாங்க அப்படின்னா 205 ஒதுக்குறாங்க. அதாவது 360 TMC பெற்றுக்கொண்டிருந்த நாம் 205 TMC அப்படின்னு 1990 நம்ம குறுக்கப்பட்டோம், ஒரு 100 TMC குறைச்சி கொடுத்தாங்க. அது வந்து இடைக்கால தீர்ப்புனாங்க. இப்போ 91 இடைக்கால தீர்ப்பு தானே கொடுத்தாங்க, ஒருவேளை இறுதி தீர்ப்பில் இப்போ என்ன 205 இறுதி தீர்ப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 கொடுப்பாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 2007 இறுதி தீர்ப்பில் அவங்க கொடுத்தது என்னென்னா 192 TMC. இந்த 192 TMC போதாது என்று நாம் உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிட்டோம். உச்சநீதிமன்றம் 2014 என்ன பண்ணிருக்கணும், 192 அப்படியே கொடுத்துருக்கணும், இல்லைனா கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கணும். நாம் கேட்டது அதுதான், அதான் நம்ம கோரிக்கை. அவங்க என்ன பண்ணுறாங்க, 172 குறைக்கிறாங்க, 175 குறைக்கிறாங்க, 75. அப்போ வந்து 600 TMC வாங்கிட்டு இருந்த நாம 175 சட்டப்படி சுருக்கப்பட்டிருக்கோம்ல, நம்முடைய பாசனம் பரப்பு சுருங்கியிருக்குல்ல. அன்னைக்கு 1924 மைசூர் ஒப்பந்தம் போடும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாசன பரப்பு என்பது பார்த்தோம்னா வெறும் 100,000 ஏக்கர். அன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 10,000 ஏக்கர் பாசன பரப்பு அவங்களுடைய புள்ளிவரம், அரசு புள்ளிவரம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மகிட்ட 25 லட்சம் ஏக்கர், அவங்க 28 லட்சம் ஏக்கர். அப்போ எந்த அளவுக்கு அவங்க விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்கோன்னு பாருங்க. தண்ணீர் அளவும் குறைஞ்சி போச்சு, பாசன பரப்பும் குறைஞ்சி. இந்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது யார், இவங்களால மீட்க முடியல. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு பேர் என்ன தெரியுமா, இப்போ ஜெயலலிதாவுக்கு பட்ட பேர் என்ன தெரியுங்களா, பொன்னியின் செல்வி. விவசாயிகள் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, 98 பட்டம் கொடுத்தாங்க. இவருக்கு கலைஞருக்கு பட்டம் காவேரி கொண்டாடும், இதெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது உரிமையை மீட்க வைக்கலாத இந்த தலைவர்களுக்கு இவ்வளோ பட்டத்தை கொடுத்த பிறகு இவர்கள் தமிழ்நாட்டை சமாளிக்கணும்ல, மக்களை சமாளிக்கணும், உழவர்களை ஏமாற்றணும், தமிழர்களை ஏமாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது, இனிமேல் செயற்போல பொறியாளர்களை நீங்கள் வந்து திறக்காதீங்க, நாங்களே வந்து அணையை திறந்து வைக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் தொடங்கி வச்சாங்க, இன்றைக்கி ஸ்டாலின் தொடங்கி வச்சாங்க. என்ன இவங்க போய் உரிமையாக இப்போ இந்த சண்டையெல்லாம் போட்டு தீர்ப்புன்படி ஒரு சண்டை தண்ணி வாங்கினாங்களே, அந்த உரிமை தண்ணீரை வாங்கி இவங்க திறக்கலை. மலை தேங்கி நிற்கிற மலை தண்ணியை திறந்துட்டு படம் கொடுக்குறாங்க, நாங்களாம் வந்து திறந்துட்டோம் தண்ணியை வாங்கிட்டோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு படம் காட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஆண்டு என்னாச்சுன்னா திறக்கிறதுக்கே முடியலை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்துருக்காங்க. இந்த நேரத்தில் தான் என்னென்னா நாம் ஐயா மணியரசன் கேட்குறாரு,
ஒவ்வொரு ஆண்டும் வந்து தண்ணீரை திறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ இதுவாக போடுறீங்களா, படம் காட்டுறீங்களே, அதை வந்து தண்ணீரை பெறுவதில் நீங்கள் காட்டணும்ல, குறைந்தபட்சம் சட்ட போராட்டத்தில் காட்டணும். அப்போ இதற்கான போராட்டத்தை, இந்த தண்ணீரை மீட்பதற்கான போராட்டத்துக்கு முதலமைச்சர் தானே தலைமை தாங்கணும். ஏன் இதற்கான ஒரு சட்டமன்ற குழு கூட்டம் வைக்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் கூட வைக்கல, ஒரு சட்டமன்ற குழு கூட்டம் வைக்கிறீங்க. அதற்கு கூட ஏன் துரைமுருகனை போய் தலைமை தாங்க வைக்கிறீங்க? நீங்கள் தலைமை தாங்கினா என்ன? ஏன் கர்நாடகத்தில் வந்து அவங்க முதலமைச்சரே தலைமை தாங்கும்போது நீங்கள் தலைமை தாங்கினா தானே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு என் மணியரசன் கேள்வி எழுப்பினார். பாமகவில் வந்து இது போல கேள்வி எழுப்பி அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. அதன் பிறகு அதை புரிந்து கொண்டு தான் அந்த கூட்டத்துக்கு துரைமுருகன் தலைமை தாங்கினார் அறிவிப்பு தான் வெளியிருந்தது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஸ்டாலினே அதன் பிறகு வந்து நிலைமையை புரிந்து கொண்டு கடுமையான எதிர்ப்பு மக்கள்கிட்டே உழவர்களுக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே தலைமை தாங்கினார். இப்போ இந்த கூத்தெல்லாம் எதுக்குன்னு கேட்குறோம். நீங்கள் வந்து தண்ணீரை வாங்குவதில் கவனமாக நீங்கள் இருக்க முடியல, அவன் வந்து அநியாயமான முறையில் சட்டவிரோத முறையில் தண்ணீரை அடைத்து வைத்திருக்கிறான். இப்போ அதை போய் பார்வையிடுங்கன்னு சொல்லணும், அதையும் செய்ய மாட்டாங்க. இப்போ நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கர்நாடகத்தில் 4 அணைகள் இருக்குது, அதில் இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வெளியிடுற புள்ளி விவரங்களை தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 4 அணைகளுக்கு தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே பல 100 ஏரிகளில் அவங்க தண்ணியை தேக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு ஏரியும் 1 TMC 2 TMC அளவில் பல 100 ஏரிகள் கட்டியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ தண்ணீர் தேக்கி வச்சுருக்கான், எவ்வளோ புதிய ஏரிகள் கட்டியிருக்கான்ற கணக்கெல்லாம் அந்த மாநில அரசுக்கிட்ட இருக்கே தவிர மத்திய அரசுக்கிட்ட கிடையாது. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா, ஒரு உண்மை அறியும் குழு, ஒரு நீரியல் வல்லுநர்களையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் வந்து ஒரு குழுவாக அனுப்பி, நீங்கள் கர்நாடகத்தில் போய் நீர்வீழ்ச்சி பகுதியை போய் காவிரி பகுதியில் போய் பார்வையிடுங்க, பார்த்துட்டு எங்கெங்கே ஏரிகள் இருக்குது, எங்கே புதிய பாசன பரப்பு இருக்குது, எங்கே பைப்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்வையிட்டு எவ்வளோ தண்ணீரை யார் யார் எப்படி பயன்படுத்துகிறான்னு கணக்கு பண்ணிட்டு வாங்க. ஏன் பாகிஸ்தான்லையா இருக்குது கர்நாடகா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஒரு அரசு குழு போய் பார்வையிட்டா என்ன? பீகார்காரன் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டான்றதுக்காக பீகார்லேருந்து ஒரு அரசு குழு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஊர் ஊராக போகிறாங்கள, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்கள, பீகார்காரன் வந்து இங்கே வந்து வரலாம், உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இன பாகுபாடுது. அப்போ தமிழ் இன உரிமைக்காக போராட மாட்டேன், இந்த மாதிரியான குழுக்கள்லாம் அமைக்க மாட்டேன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருக்கு சார்பாக இருக்கிறீங்க? இப்போ அதை தான் நாங்கள் திராவிட பாசமாக, நீங்கள் கன்னடத்தோடையோ காங்கிரஸோடையோ பாசமாக இருக்கிறீங்களே தவிர தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை வஞ்சிப்பதெல்லாம் நீங்கள் குறியாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இல்லை, இதில் 1924 அந்த மைசூர் சென்னை ஒப்பந்தம் சொல்கிறீங்க, இப்போ அதிலிருந்தே தொடர்ந்து மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே வந்து கூட்டாகத்தான் செயல்படுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ தமிழ்நாடு அரசு இப்படியான நடவடிக்கைகள் எடுத்து அதை மத்திய அரசிடம் தந்தாலும் மத்திய அரசு கர்நாடக அரசின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, நீங்களே சொல்கிறீங்க. இதில் மாநில அரசு மட்டுமே குறை சொல்கிறது எப்படி சரியான ஒன்றா இருக்குது? அதான் மாநில அரசு தான் வந்து இதை வலியுறுத்தி போராடி இதெல்லாம் செஞ்சுருக்கணும். இப்போ அங்கே வந்து என்ன அவங்களுக்கு இருக்குது, இப்போ கர்நாடகத்தில் பார்த்தோன்னா 28 MP தான் இருக்கிறாங்க. வெறும் 28 MP வச்சு தான் அவங்க இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. இங்கே 40 MP 39 புதுச்சேரியும் சேர்த்தா 40 MP. இப்போ கேரளாவும் இந்த பிரச்சனையும் நம்ம கூட வருவாங்க. இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் என் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்குறாங்க? வெறும் 28 MP வைத்து கொண்டு அவன் திமுகவையும் அதிமுகவையும் ஆட்டி படைக்கிறான்ல, காங்கிரஸ் பிஜேபி தான் இருக்கிறாங்க, வேறு புதுசாலாம் இந்த கட்சியும் அங்கே மாநில கட்சியெலாம் வரலை, அவங்க 2 கட்சிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வெறும் 28 MP வச்சு சாதிட்டு இருக்கும்போது நீங்கள் 40-50 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு வெட்டியாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறோம். அப்போ இதை கூட பெற முடியாத அதிமுக மத்திய அரசை வலியுறுத்துது, ஆனால் மத்திய அரசு கேட்கலன்னு வெளிநடப்பு செய்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இல்லைங்க, வலியுறுத்துதுன்னா இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் சண்டை போகிறத சொல்லலை, மக்கள் மன்றத்தில் தமிழ்நாட்டில் மத்திய அரசு அலுவலகங்கள் இயங்க முடியாது, மத்திய அரசினால் வரி வசூல் பண்ண முடியாது, மத்திய அரசினால் ரயில் போக்குவரத்து நடத்த முடியாதுன்னு முடக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க வந்து இது பண்ணாங்கள்ல, மண்டிட்டாங்கல்ல மோடி வந்து, அது போல் ஒரு போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உருவாக்கணும், எழுச்சி உருவாக்கணும். அப்படி மக்கள் எழுச்சி கட்டுக்கடங்காமல் போகும்போது தான் இந்திய அரசு பயப்படுவான், ஓ தமிழ்நாட்டில் வந்து கட்சிகளை தாண்டி ஒரு எழுச்சி வருதுன்னு. இப்போ நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் உங்களோடய சுருக்கிறீங்க. இப்போ ஒரு அனைத்து கட்சி குழு கூட்டம் கூட்டினா என்ன, விவசாயிகள் சங்கங்கள்லாம் போராடுறாங்க, அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா என்ன, ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கு தானே சொல்கிறோம். இதில் என்ன நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டு போகிறீங்க? சும்மா பிரச்சனையை பேசுறதுக்கு, என்ன தீர்மானம் போடுறது, என்ன பண்ணலாம்னு எல்லாரும் கருத்து கேட்கறதுக்கு, ஒரு கூட்டத்தையே நடத்துறதுக்கு திமுகவும் செய்கிறது கிடையாது, அதிமுக ஆட்சிக்காலத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, இவர்களும் கட்டுறது கிடையாது. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட ஏன் கூட்ட மாட்டாங்கன்னா, எங்களால் எல்லாம் முடியும்ன்ற ஒரு ஆணவம் அகம்பாவம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார், இந்திய ஒருமைப்பாடு இதில் இருக்குது, நாங்கள் அண்ணன் தம்பியாக பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வன்முறையிலையோ அல்லது பிற வழியிலையோ செய்கிறது நியாயம் இல்லை, அதனால் உரிய முறையில் பேசி எப்படி வாங்க முடியுமோ அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற அவருடைய வார்த்தையே சொல்கிறேன். இப்போ பேச்சுவார்த்தைக்கு பேச சொன்னாங்க, தென்பெண்ணைக்கு பேச சொன்னாங்க, காவிரி பிரச்சனைக்கு திரும்ப எவ்வளோன்னு பேச சொன்னாங்க. இனி பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது, அதே துரைமுருகன் தான் இப்போ 2 நாளைக்கு 4 பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறேன். இவர்களோட எப்படி பேச முடியும்? ஆணையே கொடுத்தாலும் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு வெளிப்படையாக பிரஸ் மீட்டில் பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன பேசுவீங்க?
பேசினா பேச்சுவார்த்தைனா இன்னொரு 50 வருஷத்துக்கு பேசலாம். அவங்க கூட 50 வருஷத்துக்கு பேசிட்டே இருக்கலாம். அவங்க பேச்சுவார்த்தைக்கு இல்லை, யாருக்கும் கட்டுப்பட மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களை என்ன கட்டுப்பட எப்படி வைக்கிறது அப்படின்னா, அவர்கள் எப்படி நாம் எப்படி அவர்களை தண்ணீருக்கு சார்ந்து இருக்கிறோமோ அதுபோல் கர்நாடகம் வந்து தமிழ்நாட்டு வந்து பல்வேறு விதங்களை சார்ந்து இருக்கு. இப்போ கர்நாடகத்தில் வந்து பல உற்பத்தி பொருட்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறது தான், தமிழ்நாட்டின் வழியாகத்தான் அவங்களுக்கு உப்பு போகுது, தமிழ்நாட்டின் வழியாக பால் அதிகமாக போகுது, அதுபோல் மணல் போகுது, அதுபோல் பல பொருட்கள் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்துக்கு போகுது. நெய்வேலியில் இருக்கக்கூடிய மின்சாரம் யாருக்கு போகுது? கர்நாடகத்துக்கு போகுது, பெங்களூருக்கு போகுது. இப்போ இதையெல்லாம் முடக்கி நீங்கள் நிப்பாட்டினாதான் நாமும் தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கிறோம், நாங்கள் ஒழுங்காக தண்ணீர் கொடுத்தாலும் நமக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவான். நீங்கள் அதெல்லாம் முடக்கிறதுக்கான வேலையே எதுவுமே செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம மேலே எரிச்சு வயதனமாக இருந்தோம்னா நம்ம மேலே ஏறி போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னொரு பக்கம் இந்த மேகதாட்டில் வந்து விதியை மீறி சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் அணைய கட்டுற வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. அதையும் மாநில அரசு அங்கே ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கே தொடங்கியிருக்கிறாங்களா இல்லையா என்பதையும் வந்து ஆராயணும் தமிழ்நாடு அரசு அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தையும் எழுந்தது. ஆமாம், அதான் பாரு, அவங்க வந்து 2017 அவங்க பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. மேகதாட்டு அணை கட்டுவதற்கான நிதி 5700 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதற்கான ஒரு வேலைகள், அடிப்படை வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹல்தர் இருக்கார் பாருங்க, SK ஹல்தர். அவர் 2017 என்னவா இருந்தார்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் நீர்வள ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட அவர் அந்த பதவியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்நாடகத்துக்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் கொடுங்கன்னு 2017 அதை உருவாக்குங்க. ஃபீசிபிலிட்டி ஸ்டடியாக இருக்கட்டும், டிபிஆருக்கும் ரெண்டுத்துக்கும் அனுமதி கொடுத்தது யாருன்னா அந்த ஹல்தர் என்ற நபர். அவர் என்னன்னா அன்றைக்கு நீர்வளத்துறையினுடைய ஆணையராக இருந்தவர். அவர் என்னன்னா, அவரை கொண்டு வந்து காவிரி அது கர்நாடக சார்பாக அப்படி நடவடிக்கை எடுத்தவர், மேகதாட்டு அணை திட்டத்தை வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவர், அவரை கொண்டு வந்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக போடுறாங்க. இந்த நிமிடம் வரை அவரை மாற்றணும், அவர் வந்து கர்நாடக சார்பில் பல நடவடிக்கை எடுத்தவர் என்று இந்த தமிழ்நாடு அரசு பேசணும்ல, இந்த நிமிடம் வரை பேசலை. அவர் திருச்சிக்கு வந்தபோது அவருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தியது காவிரி உரிமை பிரிவுகளும், அவருடைய குடும்பாவை எடுத்து போராட்டம் நடத்தணும், அதிலெல்லாம் பாஞ்சி வந்து எங்களை கைது பண்ணுறாங்க இதே தமிழ்நாடு அரசு. அவருக்கு எதிராக தமிழ்நாட்டில் உழவர்கள் இருக்கிறாங்க, அவர் இப்படியான நபர்னு தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? அவரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதை அரசு சொல்லணும்ல, இப்படி இருக்கிறாருங்க கன்னட சார்பட்டு இருக்காரு, எப்படி ஒவ்வொரு முறையும் காவிரி ஆணைய கூட்டம் நடக்குதுன்னா என்ன பண்ணுறாங்க? அதில் அஜெண்டாவில் வந்து பொருள் நிரலில் வந்து மேகதாட்டு அணைன்றது யார் சேர்க்குறான்? கர்நாடக அரசு சொல்லுது, சொன்ன உடனே ஹல்தர் கேட்டுக்கிட்டு சேர்க்குறாரு. ஒவ்வொரு முறையும் நடக்குதுல்ல, ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது என்ன, அதை பார்த்த உடனே தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கலந்துக்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் இந்த பிப்ரவரியில் என்ன பண்ணாங்க, திமுக திராவிட மாடல் அரசு ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை பங்கேற்க வச்சாங்க. மேகதாட்டு அணை பொருளில் இருந்தும் கூட பங்கெடுக்க வச்சாங்க. பங்கெடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓட்டிங்கன்ட்டான். அதில் ஏன் அதில் காவேரி ஆணையத்தில் என்னன்னா, அந்த ஆணையமே சூழ்ச்சிகரமாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையத்தில் பார்த்தோம்னா 9 உறுப்பினர்கள், அந்த தலைவராக இருக்கக்கூடிய ஹல்தர் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு உறுப்பினர். அது இல்லாமல் இந்திய அரசுக்கு 4 உறுப்பினர்கள், அவங்களே பார்த்தோம்னா பெரும்பான்மை. அந்த 9 பேரில் 5 பேர் இந்திய அரசு சார்புள்ள அதிகாரிகள். அடுத்து பார்த்தோம்னா கர்நாடகத்துக்கு ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர், கேரளாவுக்கு ஒருத்தர், புதுச்சேரிக்கு ஒருத்தர். இப்போ கேரளாவில் இந்த மேகதாட்டு அணை வேணாம்னு யார் சொல்வா? புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, 3 மாநிலங்கள் தான் சொல்லுவோம். ஏன்னா 3 பேருமே நீரை வந்து இழக்க போகிறாங்க அணை கட்டிட்டான். மீதி இருக்கக்கூடிய 5 அதிகாரிகளும் இந்த கர்நாடக அரசு சேர்ந்தால் 6 பேர் பெரும்பான்மை. அப்போ பெரும்பான்மை அடிப்படையில் அந்த தீர்மானம் இந்த பிப்ரவரி மாதம் நிறைவேற்றப்பட்டது காவிரி ஆணையத்தில். காவிரி மேலாண்மை ஆணையமே எதற்காக அமைக்கப்பட்டது? தண்ணி சரியாக போகுதா, இந்த மாத கணக்கு, இந்த மாத கணக்கின்படி நீங்கள் கணக்கு பண்ணி தண்ணியை விடுங்க, தண்ணி போகுதா இல்லையான்னு பாருங்கள். இது தானே இவன் வேலை, அணை கட்டலாமா கூடாதா என்பதெல்லாம் தீர்மானிக்கிறது உன் வேலையா? அவர் வந்து அந்த ஹல்தர் வந்து அதை ஆணைய கூட்டத்தில் வைக்கிறாரு, இவங்களும் அதை அனுமதிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டு இதெல்லாமே சூழ்ச்சிக்கிறப்ப எடப்பாடி ஆட்சி காலத்தில் செய்யலைல்ல. அப்படி இவங்க ஸ்டாலின் அரசே கூட இவருக்கு இந்தமாரி மேகதாட்டு அணையை வந்து அஜெண்டாவில் வச்சாங்கன்னா புறக்கணிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஏன் பிப்ரவரி மாத கூட்டத்தில் போய் பங்கெடுத்தீங்க? ஏன்னா நீங்களும் அவங்களும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணின்னு செட் ஆகிட்டீங்க. செட் ஆகிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டையும் காவிரியும் பலியிடுவது என்று உங்களுடைய அஜெண்டாவில் வந்துடுச்சு. அப்போ மேகதாட்டு கட்டினா என்ன கட்டினாட்டு ஒரு அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னும் போது இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து திமுகனால துரோகம்னு நம்ம பேசுகிறோம்ல, அதுக்கு இது ஒரு சான்று. திமுக துரோகம் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டை இப்போ குறிப்பாக அந்த கர்நாடகா காவிரி நீராகட்டும் அல்லது மேகதாட்டில் அணை கட்டுற விஷயமாகட்டும், இதை தடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பிற கட்சிகள், தமிழ் தேசிய இயக்கங்கள் அல்லது தமிழ் தேசியம் பேசுகிற தமிழர்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுக்கிற கட்சிகள், இயக்கங்கள் ஏன் மத்திய அரசு அலுவலகங்களை நீங்கள் சொன்ன மாதிரி முற்றுகையிடுவது அல்லது ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவது இப்படியான வலிமையான போராட்டங்களை இங்கிருக்கிற அமைப்புகள், கட்சிகள் ஏன் நடத்தலை?
நடத்திட்டு தான் இருக்கிறோம். இப்போ மேகதாட்டு அணைக்கு எதிராக காவிரி சின்ன சின்ன அமைப்புகள் இப்போ உதாரணமாக தமிழ் தேசிய பேரியக்கம் தஞ்சையில் நடத்துது, இல்லை தனித்தனியாக சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள் நடத்துது. ஒட்டுமொத்தமான ஒரு அனைத்து கட்சிகள் சேர்ந்து ஆளுகிற அரசுக்கு எதிராக அல்லது ஒன்றிய அல்லது கர்நாடக அரசுக்கு எதிராக ஒரு வலிமையான போராட்டத்தை ஏன் நடத்தலை? அதான் அந்த மாதிரி ஒரு பேரரசு எப்போ வரும் அப்படின்னா, ஆளும் அரசும் இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவாக இருக்குது, இவங்கெல்லாம் அனைத்து கட்சி குழு வந்து ஒன்றா இப்போ வந்து கர்நாடகத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி கர்நாடகத்துக்கு தண்ணியை தரக்கூடாதுன்னு சொன்ன உடனே எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு பின்னால் நின்று போராடுறாங்க. அதுபோல் அரசாங்கம் முன்கை எடுத்தால் தான் அப்படி நடக்கும். இப்போ நாம் தமிழ் தேசிய பேரியக்கமோ காவிரி உரிமை அமைப்பு குழுவோ முன்கை எடுத்தால் இன உணர்வு சார்ந்த அமைப்புகளும் அது சார்ந்த இருக்கக்கூடிய சில கட்சிகளும் வரலாம். அது எப்போ ஒரு பேரரசியாக வரும் அப்படின்னா, பல கட்சிகளும் தமிழ்நாடு அரசும் அதுக்கு ஆதரவாக இருந்து இது ஒரு மக்கள் எழுச்சியாக அனைத்து தரப்பினர் பங்கேற்கும்போது தான் அமையும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அமைத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதெல்லாம் நடந்தால் நமக்கு பிரச்சனை நினைக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா அரசு முன்னெடுக்கல, ஆனால் எதிர்கட்சியோ அல்லது பிற கட்சிகளோ ஒன்றிணைந்து எதிர்கட்சிகள்னு சொல்லாதீங்க பாருங்க. திமுக அதிமுகன்னு பெயரில் மட்டும்தான் வேறுபாடே தவிர இருவருக்குமே மேகதாட்டு அணையில வந்து எதிர்ப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இருவருமே அவங்க ஆட்சி காலத்தில் சில விட்டுக் கொடுக்கலை செய்து இந்த அணையை கட்டிட்டா நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. எடப்பாடியாராக இருக்கட்டும், இன்னைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் இவங்க ரெண்டு பேருமே மணல் கொள்ளை அடிக்க முடியும், இவங்க ரெண்டு பேருமே மீத்தேன் எடுக்க முடியும், ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும். இதெல்லாம் திமுக அதிமுக திராவிட கட்சிகளுக்கு இயற்கை வளங்கள் மீதான பார்வையே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சா நல்லதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனால இதெல்லாம் வெளியே பேச மாட்டாங்களே தவிர உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு நாங்கள் போராடுறோம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த காவேரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, எடப்பாடியார் தமிழ்நாடே போராடி சம்பாதி தம்பிக்க வைக்கலாம்ல, தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தலாம்ல, ஏதோ ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறதில்ல, ஏதோ சும்மா ஒரு இடத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மேலே ஆர்ப்பாட்டம் அதை சொல்லலை. தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியல் பண்ணுங்க, இந்திய அரசு அலுவலகங்களை முடுங்க, ஜிஎஸ்டி அலுவலகம் முடுங்க, வருமான வரித்துறை அலுவலகம் முடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கான அந்த நெய்வேலி மின்சார உற்பத்தியை முடுங்க, இந்த மாதிரியான போராட்டங்களையா திமுகவோ அதிமுகவோ முன்னெடுக்க மாட்டேதுன்னா இவங்களும் அதில் பங்காளிகளாக இருக்கிறாங்க. கர்நாடகத்தோடு ஒரு பங்காளிகளாக இருக்கிறதுனால திராவிட பங்காளிகளாக இருக்குன்னா இதனால் இந்த ஒரு இன எழுச்சியெலாம் வரக்கூடாது. சும்மா ஒரு கண் துடைப்பு போராட்டத்தை நடத்தி ஒதுக்கணுன்ற எண்ணம் தான் இவங்ககிட்ட இருக்குது. காவிரி நதிநீர் உரிமை குறித்தும் எங்களோடு மிக விரிவாக தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க. நகரம் நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.